Thank you. எனக்கு இங்க ஆக்ஷன் கொடுத்தாச்சு. 3, 2, 1ங்கும் போது அங்க ஐயோ அப்படிங்கிறீங்க. வெல்கம் டு மை சேனல் சோஃபியா ஜோன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடியதான ஒரு ஸ்வீட் பற்றி சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயாசம், கோதுமை பாயாசம், பருப்பு பாயாசம், இப்படி பல வகையான பாயாசம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது தேங்காய் பால் பாயாசம். ஸோ தேங்காயில் எப்படி நம்ம பாயாசம் செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லிடுறேன், அடுத்தபடி அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். 1 டம்ளர் ஆஃப் பால், 1 டம்ளர் தேங்காய் பால், 1 கப் துருவின தேங்காய், 1 கப் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தேங்காய், 2 கப் சுகர், 2 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச அரிசி மாவு, கொஞ்சமாக கேஷ்யூநட் அண்ட் கொஞ்சமாக ட்ரைட் கிரேப்ஸ். இதுதான் நமக்கு பாயசம்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம எப்படி பாயசம் செய்கிறதுன்னு ஆரம்பிக்கலாம். இப்போ 1 கப் பால் ஊற்றிடலாம். ஸோ அந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். பொதுவாகவே தேங்காய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்பவே பயந்துக்கும். அதாவது தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட்டு போட்டுரும், இந்த மாதிரி பல விதமான ஐடியாஸ் வந்து இருக்குது. இந்த தேங்காயில் வந்து நிறையா நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ தேங்காய் வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும் போது அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே உடம்புல சேரும். ஆனால் அதே தேங்காவை நீங்கள் வந்து குழம்புல இல்லை ஃப்ரைல அந்த மாதிரி ரொம்பவே கொதிக்க விட்டு நீங்கள் சாப்பிடும் போது மட்டும்தான் அதில் இருக்கிறதான அந்த நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ராலாக கொழுப்பு மாறுது. அதனால தேங்காவை நீங்க வந்து பச்சையாவே எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து ரொம்பவே நல்லது. தேங்காயில இருக்க நியூட்ரிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்காயில மேங்கனீஸ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் போன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. சோ கால்சியம்க்கு அடுத்தபடியா இந்த தேங்காயில இருக்க மேங்கனீஸ் வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா லேட் 50ஸ்ல ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வராம இருக்கணும்னா லேடிஸ் நிறையவே தேங்காய் வந்து அவங்களோட டயட்ல சேர்த்திக்கணும். அதனால அது அதுவும் பச்சையா நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்தபடியா தேங்காயில அயன் அண்ட் காப்பர் இருக்கு. சோ இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு ரொம்பவே தேவையான ஒரு நியூட்ரிஷன். சோ லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு 30 கிராஸ் ஆயிட்டாலே அவங்க அனிமிக்கா ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. சோ அந்த அனிமிக் கண்டிஷனை வந்து போக்குறதுக்காக தான் இந்த தேங்காவை நம்ம பச்சையா நிறைய எடுத்துக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தேங்காயில செலீனியம் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நம்ம இந்த தேங்காவை பச்சையாக சாப்பிடும் போது இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் நம்மளோட உடம்புல சேருது. இப்போ நம்ம வந்து இந்த பாயாசம் நம்ம வந்து பால் ஊற்றி இருக்கிறோம், அது வந்து இப்போ கொதிச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே இந்த தேங்காய் பாலை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு. அடுத்தபடியாக தேங்காவை நம்ம லேசாக வறுத்து அப்புறம் பாலுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் மட்டும்தான் நான் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நான் வறுக்கும் போதே அதனோட அரோமா சூப்பராக வருது. லேசாக அதனோட அரோமா வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அந்த அரிசியை வந்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவை வந்து இதில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கொதி வரும்போது லேசாக சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் துருவலை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். அடுத்தபடியாக நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் குட்டி குட்டி பீசஸையும் உள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம வடைச்சட்டியில் கேஷ்யூநட் அண்ட் ட்ரைட் கிரேப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம் 1 கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேஷ்யூநட்டும் ட்ரைட் கிரேப்ஸும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். மற்றபடியாக நம்ம அந்த பாயாசத்தில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நம்ம செஞ்சுருக்கிற தேங்காய் பால் பாயாசம் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை நான் வந்து இன்வைட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சோஃபியாஸோனில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளெஸ் யூ. ஹாப்பி ஓணம். அடுத்தது வேற என்ன? இன்னொரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ. Now is now.